वेलकम टू अवर चैनल टीएनपीसी तीर्था पायर्ची करोलम इंदे वीडियो ला नम्बा पाक पोरदु आराम वगुप्पु इयल इरंडल रुक्क नींगल नल्लवर अप्डीन्र ओर कविदे पिळै दा नम्बा पाक पोरोम इंदे कविदे पिळै ओर अयल्नाट्टु कविञर एळुदिय कविदे पिळै இந்த நுழையும் முன் பகுதியில் வந்து இந்த கவிதை பிழையோட ஒரு மைய கருத்து தான் கொடுத்துருக்காங்க. இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன, மனித வாழ்வை செமைப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியங்கள் எல்லாம் மக்களின் வாழ்வை தான் நெறிப்படுத்துகிறது, அறவழியில் கொண்டு செல்கிறது. இலக்கியங்கள்லாம் மனித வாழ்வை செம்மைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை தம் கவிதைகளில் சொல்கிறாங்க. அத்தகைய சிந்தனைகள் கூறும் கவிஞர்கள் உலகில் நிறைய பேர் இருக்காங்க, உலகெங்கும் உள்ளனர். அதில் அயல்நாட்டு கவிஞர் ஒருவரின் சிந்தனை தான் இங்கே நீங்கள் நல்லவர் அப்படின்ற ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த அயல்நாட்டு கவிஞருடைய சிந்தனையே நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அந்த பாடலை பார்க்கலாம். வாழ்க்கை திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள், சிறகுகளின் மீது எழுதுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகள் எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோள்களை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். இந்த பாடலை எழுதிய அயல்நாட்டு கவிஞர் யார் அப்படின்னா கலில் கிப்ரான். யார் அப்படின்னா அயல்நாட்டு கவிஞர் கலில் கிப்ரான் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. மறுபடியும் பாடலை பார்ப்போம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுங்கள், சிறகுகளின் மீது எழுதுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றி தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகள் எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோள்களை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்ற பாடலை எழுதியவர் அப்படின்னா கலில் கிப்ரான். இந்த பாடலுடைய சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. சுயம் அப்படின்னா தனித்தன்மை, உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளிருப்பவை. இந்த பாடல் வந்து படிக்கிறப்பே நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரியறதால இந்த பாடலுடைய விளக்கம் கொடுக்கல. சுயம் அப்படின்னா தனித்தன்மை, உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலுடைய நூல் வெளி கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை எழுதியவர் ஒரு அயல் நாட்டு அறிஞர் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் எந்த நாடு அப்படின்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இது இவர் வந்து அந்த நாட்டு மொழியில் தான் எழுதியிருப்பார். இந்த நாட்டில் அதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா புவியரசு அப்படின்ற ஒரு கவிஞர் தான் மொழிபெயர்த்திருக்கார் அந்த பாடலை. இந்த கலில் கிப்ரான் பாடலை வந்து புவியரசு என்பவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு. அது எந்த நூல் அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு நூலில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. புவியரசு வந்து ஒரு நூலை மொழிபெயர்த்திருக்காரு. அந்த நூல் பேர் வந்து தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் தான் இந்த நீங்கள் நல்லவர்கள் அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த கலில் கிப்ரான் வந்து ஒரு கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் தான் இந்த கலில் கிப்ரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலில் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு பன்முக ஆற்றல் பெற்றவர். கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல் எதுனா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி என்ற நூலில் இடம்பெற்ற பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் நல்லவர் அப்படின்ற பாடல். இது ரொம்ப ஈஸியான கவிதை பிழை, சீக்கிரமாக படிச்சிடலாம். படிக்கிறதுக்கு நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், மெமரியிலையும் சீக்கிரமாக இருக்கும், சீக்கிரமாகிடும் மெமரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி தீர்த்தா பயிற்சி பருவத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.